ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசாலா ஃபிஷ் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, மீனை வந்து நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை வந்து நார்மலாக நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா பெரட்டி லைட்டாக இதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப பொரிச்சிட்டோன்னா நம்ம மசாலாலாம் இதில் இறங்காது, அதனால் லைட்டாகவே பொரித்து இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஒரு 5 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா சூடானது. நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து தேங்காய்ப்பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியான தேங்காய்ப்பால், தண்ணி அதிகமாக ஊற்றி பிழியக்கூடாது. அப்போ தான் வந்து கிரேவி வந்து ஃபிஷ் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து 1 டம்ளர் அளவு தேங்காய்ப்பால் ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறமா 1/2 லெமனை வந்து இதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பொரித்து வச்சுருந்தேன் இல்லையா மீனை, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1-10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிறண்டு மேலே வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா வந்து பிறண்டு வந்திருக்கு எண்ணெயெல்லாம் மேலே. இப்போ சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு வந்து போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிட்டு இது மேலே வந்து லைட்டாக மல்லித்தலையை வந்து தூவி விட்டுருக்கேன். ரொம்பவே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.